தங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேலை சுராங்க நிக்க மாலக்கனவா பாருவானம் துணி துவைக்கது மேகம் விலகு பொகுது சோகம் நிவா
வந்து நின்னா ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது. நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது. என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது. நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் க்ரீன் ஆகுது. Come on baby, let's go on the bullet. On the vela padikalam duet. Come on baby, let's go on the bullet. On the vela padikalam duet. మరి నాకేమో సన్నబియ్యం నువ్వు కలిస్తివి మేకలే
వందలుగా మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ ఆడపచ్చరాళ్ళ చూపాలిస్తివి మరి నాకేమో చుక్క గళ్ళ కోపలిస్తివి రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏ రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి కుర్చీని మార్చబెట్టి உங்களுக்காக ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக அதுவும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. இன்னைக்கு என் பர்த்டே எப்படி உங்களுக்கு போச்சுது? எதிர்பார்த்த மாதிரி போச்சா, எதிர்பார்க்காத மாதிரி போச்சா? எதிர்பார்க்காத மாதிரி தான் போச்சு. ஸோ ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படியா? சரி, உங்களுக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க கிஃப்ட்? வேறொருத்தரும் இல்லை. வேறொருத்தரும் இல்லை. அப்போ யாராக இருக்கு? அவர்கிட்ட பேர் தினேஷ். தினேஷ், ஆனால் அந்த நீமில் வரலி. வேறு யார் அனுப்புவாங்க? ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம். உங்களோட சகோதரங்களை யாரும் அனுப்பியிருக்கலாம்? ஓகே, அவங்களோட பேர் பவித்ரா. பவித்ரா, வேறு எத்தனை சகோதரங்கள் இருக்காங்க உங்களுக்கு? ஒரு ஆள் தான் இருக்காங்க. சரி, வெளிநாட்டிலேருந்து வேறு யாரும் அனுப்பியிருந்தாங்கடா? யாராக இருக்கா? அவங்களோட பேர் கீதா. கீதா அங்கே இருக்காங்க? லண்டன். லண்டன்ல இருக்காங்க. வேறு வேற சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை. ஒருவேளை இங்கேருந்து வந்திருக்கலாம். இங்கேருந்து வந்திருக்கலாம்னா யார் அனுப்புவாங்க? அப்புறம் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே யாராவது அனுப்பியிருக்கலாம்? அப்படி யாரும் சொல்ல விரும்பலை. அப்படியா? இருந்தால் யாராக இருக்கும்? யாரும் இல்லை, என்னை கணவர் மட்டும்தான். உங்களோட கணவர் மட்டும்தான் அனுப்பியிருப்ப, ஆனால் அந்த பேரில் வரே இல்லை. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பார்ப்போம். ஓகே, அந்த கீழத்தை அப்படியே தலையில் போட்டுக்கொள்ளுங்க. சரி, உங்களை பிரின்சஸ்ஸாக பார்க்குறாங்க, அதனால தான் உங்களுக்காக கிரீடம் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? என்னவா இருக்கும் தெரியல. தெரியல, கெஸ் பண்ணுங்க என்ன வந்திருக்கலாம்னு. சரி, அது அப்படியே மிக்கிட்டேருந்து வாங்குங்க. வாங்கிட்டு கெஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணக்கூடாது சரியா? சரி, என்னவா இருக்கும்? தெரியலையா? சாக்லேட் ஏதாவது? சாக்லேட் தான் மேலே வந்திருக்குது, உள்ளுக்கு வேறு எதுவும் வந்திருக்கலாம். தெரியலண்ணே. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக ஃபோட்டோலாம் போட்டு லைட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்திருக்கு. சரி, யாராக இருக்கலாம்? இவராக தான் இருக்கலாமா? உங்களோட ஃபோட்டோ போட்டு வேறு யாருமே அனுப்ப மாட்டாங்களா? அவளும் உங்களோட அக்கா அனுப்பியிருந்தாங்கல்ல, அனுப்பியிருப்பாங்களா? அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இவர் தான் செஞ்சிருப்பார். இவர் தான் செஞ்சிருப்பார். அக்கா செஞ்சிருக்க மாட்டாளா? இல்லை, நீங்கள் சொன்னதில் வேறு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? இல்லை. ஷுவர்? சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்துருக்குது சரியா? அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்? கூட ஹஸ்பண்டா, அக்காவா, இல்லாட்டி நீங்கள் சொன்ன சித்தியா? என்னோட ஹஸ்பண்ட் தான். அவரை தான் இருக்கும். ஆனால் அனுப்பினவங்க சொன்னாங்க நீங்கள் ரோங்கா சொன்னால் பாட்டு பாடணும் சரியா? நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குமா இல்லாட்டி? சரியாக தான் இருக்கும். சரியாக தான் இருக்கும். ரோங்கா இருந்தால் பாட்டு பாடணும். ஓகேயா? இல்லை.
சரி, உங்களுக்காக வந்த அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் அதையும் அப்படியே மிக்கிட்டு இருந்து வாங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே பாபான்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு. சரி, யார் அனுப்பியிருக்காங்க? இவர் தான் அனுப்பியிருக்கார். சரி, இந்த பர்த்டேக்காக உங்களுக்காக இவ்வளோ யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா? உங்களோட ஹஸ்பண்ட் சரியா? அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கு? உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறார், அதனால் உங்களுக்காக சர்ப்ரைஸாக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கார். ஓகே, அவருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எதிர்பார்த்தீங்களா ஹஸ்பண்ட்லேருந்து இப்படி வருமன்? இல்லை. ஓகே, பிடிச்சிருக்க அவரோட கிஃப்ட் எல்லாம். ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கு? சொல்ல வார்த்தை இல்லை. அப்படியா? பக்கத்துல தான் நிக்கிற. ஓகே, நேரா தான் நிக்கிற, சொல்லுங்க பாப்போம். அவர் உங்கள்ட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்கற, நீங்க இன்னும் சொல்லல. ஓகே, உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பவுனிங்க சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே.